காய்ச்சலங்களே, என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? உஷா மம்மி கிச்சன்லேருந்து அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி சிக்கன் பண்ணி காமிக்கலான்னு இருக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கல்ல? சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கள? சிக்கன் பண்ணி காமிக்க போகிறோம். சிக்கன் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே அரைச்சி போட்டுட்டு சூப்பரான முந்திரி சிக்கன் பண்ண போகிறேன். முந்திரி பருப்பு போட்டு சிக்கன் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். தேவையான பொருள் சிக்கனை ஒரு ஒரு கிலோ, அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கிறதுக்குள்ளதா அதனால் ஒன்றா போட்டிருக்கேன். இஞ்சி ஒரு ஸ்பூனு, பூண்டு ஒரு ஸ்பூனு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்க வெங்காயம், இதோட ஹீரோ முந்திரி பருப்பு, பச்சை மிளகு, தேங்காய், சீரகப்பொடி, இந்த தாளிப்புக்கு தாளிக்கிறதுக்கெல்லாம் அரைக்கிறதுக்கு அம்மா பாருங்கள் மிளகு, கசகசா, சோம்பு, அப்புறம் நம்மளோட கறி மசாலா, ஏலக்காய் இதில் ஒரு ரெண்டு மூணு போடணும். ஏலக்காய், பட்டை எல்லாம் இப்படி காமிக்கிறதுக்கு தான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தாளிச்சாமா காட்டுறேன். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தனியா, அவ்வளோதான். இறக்கும்போது கொஞ்சம் சீரகப்பொடி போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இது அரைப்புக்கு தேவையானது தாளிச்சுக்கலாம். நம்ம எல்லாம் தாளித்து தான் போட போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் தாளிப்புக்கு, பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள். இந்த கறி மசாலா ஐட்டங்க எல்லாம், சோம்பு, கசகசா எல்லாமே போட்டுக்கோங்க. மிளகு போடணும், வெடிக்கும். நம்ம அதுக்குள்ளே இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுக்கலாம் பாருங்க. வெங்காயம் எப்படியும் உங்கள் இஷ்டத்துக்கு தேவையானது. இது அம்மா ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் பொடியாக எரிஞ்சது இருந்தது, ஒரு வெங்காயம். அப்புறம் தாளிக்க கொஞ்சம் போடுவேன் பாருங்கள். மிளகு பாருங்கள், ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தி டேஸ்ட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி கூட போட்டுக்கோங்க. ரொம்ப ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் இந்த சிக்கனை. இப்போது ஒரு மூணு தக்காளி, சிவானி மேடம் இருக்கிற அன்னைக்கு பாருங்கள். இது இப்போ அம்மா இப்படி வச்சு காமிக்கிறதுனால தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க அம்மா, ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இன்னும் இதுக்கு வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல, இந்த கிரேவி தான். தேங்காய் கிரேவி ரொம்ப வேண்டாம், ஆள் கம்மினா கொஞ்சம் கிரேவி கம்மி பண்ணிக்க, தேங்காய் கம்மி பண்ணிக்கோங்க. அதில் பாருங்கள் அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் கருவேப்பில, பாருங்கள் மஞ்சத்தூள். அம்மா சிக்கன் மஞ்சத்தூளெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மிளகாய் பொடி, ஒரு மூணு ஸ்பூன் போட்டுருக்கேன். பச்சை மிளகு நம்ம அப்புறம் போடுவேன். அது சிவானி அங்கே இருக்கிறதுனால ஸ்டவ்வுக்கு பின்னாடி வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், மிளகெல்லாம் போட்டிருக்கேன். இன்னும் குழைய வேண்டாம். இந்த எல்லா மசாலாவையும் மூத்த ஒரு வாசனை வரும் வரும்ல, அதான் பதம். இதை பார்த்துக்கோ, இதில் இப்போ நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இந்த குழம்போட டேஸ்ட்டு இந்த முந்திரி பருப்பு தான். அப்புறம் அம்மா தாளிக்கும் போது கொஞ்சம் போடுவேன், அதுக்கு தான் வச்சுருக்கேன். இப்போ இது அம்மா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாறுனதும் அரைச்சிக்கலாம். இப்போ சூடாக இருக்குது, கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விடுங்க கை சுட்டுக்காமல். அம்மா அரைச்சிட்டு வந்துட்டேன். அது ஸ்டவ் பற்ற வச்சு
எண்ணெய் எதுவுமே போடலை. இதிலும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றல. அந்த வழட்டுறதுக்கு தான் போட்டிருக்கு. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்ல பெரிய பீஸ் சிக்கன் வேணும் இதுக்கு, சின்னதில்லை. இது அம்மாவே ஒரு கோழி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வாங்கிட்டு வரும். இது விமல் போனதுனால கொஞ்சம் சின்னதாக அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் அப்படியே கோழியை கட் பண்ணி எல்லாம் கழுவி மஞ்சள் போட்டு வருங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இந்த மசாலா போடுறதுக்குள்ளேயே எவ்வளோ வாசனை பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தானே தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் அதிலே இருக்கும். ஸ்டவ் ஃபுல் பண்ணிக்கோங்க. வாசனை பாருங்கள், இந்த கலர் தான் வரும் குழம்பு. இந்த சிக்கன் மட்டும் நம்மளுக்கு எப்படி வேணுமோ என்ன மாதிரி வேணுமோ செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் தான் வேகும், இந்த தண்ணியில் தான் வேகும். நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக போடணும்னு சொல்லியிருக்கேன். உப்பு போட்டாச்சு. இப்போ பாரு பச்சை மிளகாய், உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. அம்மா கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். இங்கே நித்யா கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும். அப்படியே போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள், அதை பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்துடுச்சு பாரு, நல்லா கொதி வந்திருக்கு. தெரியுதாம்மா நித்யா வர. இப்போ நம்ம சிம்மில் வச்சு நல்லா ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு திறந்து பார்த்து கிண்டிக்கோங்க, அடி பிடிக்காம. ஏன்னா தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் தானே, ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், சிக்கன் வேகட்டும். வெந்துடுச்சு பாருங்கள். இது மூடி வைக்கணும், ஏன்னா தெருக்கி முந்திரி பருப்பு இல்லை, அதனால் மூடி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள் அம்மா இப்போ இதை இறக்கி வச்சுட்டு, இதில் எந்த எண்ணெயும் இல்லை. அந்த அரைச்ச போது நம்ம மசாலா போட்ட எண்ணெய் தான், அதே எப்படி தெளிஞ்சு வருது பாருங்கள். இப்படி இறக்கி வச்சுட்டு வாசனை செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ தாளிக்கிறதுக்கு மூடி வச்சிடலாம். என்னன்னு பாருங்கள். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வறுக்கிற எண்ணெய் இன்னும் எல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஒரே 1 ஸ்பூன் சோப்பு. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற முந்திரி பருப்பு, மொத்தம் 3 ஸ்பூன் முந்திரி பருப்பு இருக்கும், அரைச்சதும் இதுவும் சேர்ந்து. மட்டும் பசின் சாப்பிட்றதுக்கு இது இதானதும் இந்த பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம். இதில் எடுத்து வைக்கிறதுக்கு தூக்கி போடுறதுக்கு ஒன்றும் இருக்காது. கருவேப்பில இந்த பதம் போதும். இறக்கி வச்சுட்டு ரொம்ப சிக்கன் எடுத்து மேலே வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வு. ஏன்னா இது முந்திரி பருப்பு போட்டிருக்கனால இது கொதிக்கும். இது நம்ம இது இதில் போட்டுக்கலாம். வேறு எந்த ஊருப்பா வாசனை பாருங்களாப்பா. பத்துக்குள்ளேயே இதில் எதுவும் இல்லை பாருங்கள். தூக்கி போடுறதுக்கு ஊற்றுறதுக்கு மட்டும்தான், இது எதுவுமே இல்லை. இப்போ இது நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் நிறைய வேணும்.
கொஞ்சம் பச்சை கருவ. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வாசனை. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. இது போய் எங்கள் ஊர் பாலப்பம் ஆப்பம் இது கூடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்க நம்ம கடைசியாக இந்த இப்போ அம்மா இறக்க போகிறேன். ஜீரகத்தூள் பாருங்கள், கொஞ்சம் ஜீரக பொடி, அவ்வளோதான். எண்ணெயெல்லாம் எதுவும் இல்லை, டயட்டும் கிடையாது, ஒன்றும் இல்லை. இப்படியே எண்ணெயெல்லாம் இல்லாமல் யார் வேணுமோ சாப்பிட்லாம். ஓகேவா? இப்போ அம்மா ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான முந்திரி சிக்கன் ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் எதுவுமே எடுத்து போட வேண்டியதில்லை. சிக்கன் வச்சு நீ பெரிய பீஸா கூட பண்ணலாம் அம்மா சொல்லியிருக்கேன். சிக்கன் மட்டும் சாப்பிட்டா போதும். இதில் எதுவும் எடுத்து போடுறதுக்கும் தூக்கி போடுறதுக்கும் ஒன்றுமே இல்லை. செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், எல்லோருக்கும் அனுப்பிவிடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சொல்லுங்கள். ஓகேவா? பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கிட்டையும் சொல்லுங்கள். நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேப்பா.